ஹாய் கேஸ் வெல்கம் பேக். நீங்க நம்ம பார்க்க போற கார் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டாடா சஃபாரி. இது வந்து 7 வேரியன்ட்ல ஒரு இன்ஜின் ஆப்ஷன்ல வந்து இதோட இன்ஜின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 லிட்டர் டீசல் இன்ஜின், 170 பிஹெச்பி, 350 டாக் ப்ரொடியூஸ் பண்ணுது, 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்ல வருது. எக்ஸ்இ, எக்ஸ்எம், எக்ஸ்டி, எக்ஸ்டி பிளஸ், எக்ஸ்இசட், எக்ஸ்இசட் பிளஸ், அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லி 7 வேரியன்ட்ல இந்த வண்டி வருது. இந்த வண்டியோட அட்வான்டேஜ் என்னெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டா இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், சஃபாரின்ற பிராண்ட் நேம், அதுக்கு இருக்கக்கூடிய மேசிவ் ஃபேன் ஃபாலோவர்ஸ் அண்ட் ரீச், ஹைவேல லாங் டிரைவ் எல்லாம் போறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான வண்டி. இதோட சேஸ் வந்து லேண்ட் ரோவர்ல இருந்து டிரைவ் பண்ண சேஸ். அதே மாதிரி டாடா காஸ்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா சேஃப்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் இந்த வண்டிக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பூட் ஸ்பேஸ் கிடையாது. இந்த மாதிரி சஃபாரின்ற நேமை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி 4x4 ஆப்ஷன் கொடுக்கல. பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா டாடாவோட சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நெட்வொர்க். நம்ம பெட்ரோல் இன்ஜின் வந்து சஃபாரியில் டாட்டா வந்து ஒன்றும் ஆஃபர் பண்ணல. இது காம்படிட்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது சஃபாரி ஆஃபர் பண்ணுற ஃபீச்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக இருக்குது. இந்த வண்டி யார் வாங்கலாம் பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணணும், எனக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸும் இருக்கணும், அதே மாதிரி சேஃப்டிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணுற பீப்பிள் யார் வேணாலும் இந்த வண்டி வந்து வாங்கலாம். சஃபாரியில் டாட்டா என்னென்னா இம்ப்ரூவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா 4x4 ஆப்ஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும், அதே மாதிரி பெட்ரோல் இன்ஜின் கொடுத்தா நல்லாயிருக்கும். மேஜராக டாட்டா என்ன இம்ப்ரூவ் பண்ணலான்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நெட்வொர்க். இது சஃபாரிக்கு மட்டும் இல்லை, எல்லா வண்டிக்குமே வந்து சூட் ஆகும். என் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி ஆளில் போட்டுக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.